அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனையை நம்ம மறந்திருக்க மாட்டோம் முதல் முறையாக ட்ரோன் அப்படிங்கிறது இல்லாட்டி ட்ரோன் வார்ஃபேர் நடந்ததே இந்த அர்மேனியா அசர்பைஜான் அப்படிங்கிற யுத்தத்தில் தான் அப்போ அர்மேனியாவுக்கு ஆதரவாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யா இருந்தாங்க அந்த பக்கமாக அசர்பைஜானுக்கு ஆதரவாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா துருக்கி இருந்தாங்க இந்த இரண்டு நாடுகளுமே அவங்கவுங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே பக்கத்து நாடுகளுக்கு அதாவது அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அர்மேனியாவுக்கு உதவி செய்த ரஷ்யாவுக்கு எதிர் அர்மேனியா என்ன செஞ்சாங்க உக்ரைனுக்கு உதவ ஆரம்பிச்சாங்க உக்ரைனுக்கு சாதாரண உதவிகள் மட்டும் கிடையாது அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு தேவையான உதவிகள் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எந்தெந்த இடத்துல அடிச்சா வலிக்குமோ அத்தனை இடங்களிலும் அடித்தது அர்மேனியா ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா சொல்கிறாங்க அர்மேனியா எங்களுடைய நட்பு நாடு தான் இன்றைக்கும் அவங்க ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் ஸோ இதில் எங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அர்மேனியா இல்லை அர்மேனியாவினுடைய நட்பை பற்றி ரஷ்யா சொன்னாங்க பட் கடைசியாக மறுபடியும் மறுபடியும் அர்மேனியா உக்ரைன் பக்கம் போகிறது மேற்குலக நாடுகளுடைய பக்கம் போகிறது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்மேனியா இஸ் மேக்கிங் ஏ ராங் டேர்ன் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேற்கு பக்கமாக அர்மேனியாவினுடைய இந்த திருப்பம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ராங் ஒரு கெட்டது தான் அது சரியில்லாதது பிழை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருப்பது அர்மேனியாவுக்கு எதிராக ரஷ்யா இருக்கிறது ஒருவேளை அர்மேனியா அசர்பைஜானின் யுத்தம் வந்தாலும் அர்மேனியாவை கைவிடும் ரஷ்யா அப்படிங்கிற தான் அர்மேனியாவினுடைய நிலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாமா ஏம நாட்டு பக்கம் இருந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு எங்கள் நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இன்னைக்கு பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிடுறாங்க ஏம நாட்டிலேருந்து இரநூறு ட்ரோன்ஸா அந்த பக்கமாக லெபனன்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பக்கமாக ஹமாஸ் வீசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஏம நாட்டிலேருந்து எப்படிப்பா வந்துச்சு அங்கே தான் ஹூத்திஸ் அப்படிங்கிறவங்க இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்களே ட்ரோன் வேறு தாக்குதல் நடத்தினாங்களா அப்படிங்கிறது எல்லாமே கேள்வியாக இருந்தது என்றால் இன்னைக்கு ஏம நாட்டிலிருந்து அந்த ஹூத்தி என்ன செஞ்சுருக்காங்க சியோஸ் லயன் ஆயில் டேங்கர் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கப்பலை தகர்த்திருக்கிறார்கள் இந்த சியோஸ் லயன் ஆயில் டேங்கர் அப்படிங்கிறது அதில் நிறைய ஆயில் இருந்திருக்கு அது ரஷ்யாவினுடைய ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அது சீனாவுக்கு செல்ல வேண்டிய ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அந்த கப்பல் வீழ்த்தப்பட்ட காரணத்தினால் சீ ட்ரோனை யூஸ் பண்ணி இந்த கப்பல் வீழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த கப்பல் வீழ்த்தப்பட்ட காரணத்தினால் இரநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு ஆயில் அந்த எண்ணெய் இருக்குல்ல எண்ணெய் கடலின் மேற்பரப்பில் அப்படியே படலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் செய்தி இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய சீ கிரியேச்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மீன்கள் கடல் ஆமைகள் அப்படிங்கிறதுலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியலை நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றில் விஷம் பரவியது என்றால் எப்படி இருக்கும் நமக்கு மூச்சு முட்டும் நமக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நம்மளால் படபடப்பாக இயங்க முடியாது ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆகிடுவோம் அதே ஒரு நிலைமை தான் அங்கே வாழக்கூடிய பல விலங்குகளுக்கும் மீன்களுக்கும் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி ஆயில் டேங்கர் அப்படிங்கிறது நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஹூத்தி சொல்லியிருக்காங்க ஸோ சி அட்டாக் வழியாக சியோசா லயன் டேங்கர் அப்படிங்கிறதை வீழ்த்தியது உண்மையிலேயே ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற தகவல் ஹூத்தி பக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த ஹூத்தி அப்படிலாம் சொல்லும்போது ஈரான் தானப்பா இந்த ஹூத்திக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க அதே ஈரான் இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடெல்லாம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை எடுப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏன்னா ஈரான் நினைச்சாங்கன்னா இன்னும் இரண்டு வாரங்கள் அவங்களுக்கு தேவையான அணு ஆயுதங்களை உருவாக்கி விடலாம் அணு ஆயுதம் அணு ஆயுதம் சம்பந்தமான அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் நாங்கள் மறுபடியும் ஈடுபட தயார் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க ஈரானில் புதிய பிரசிடென்ட் வந்துட்டார் ஸோ ஈரானில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை கண்டிப்பாக ஈரான் பேச்சுவார்த்தை வழி அதெல்லாம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைத்திருந்த பல நபர்களுக்கும் அமெரிக்காவினுடைய ரிப்ளை எந்த ரிப்ளையுமே கொடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய நோ ரிப்ளை அப்படிங்கிற ஃபார்மேட் ஈரானை கொஞ்சம் கடுப்படையை வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எகெய்ன் ஈரான் அணு ஆயுத சோதனையை கண்டினியூ பண்ணுறாங்கப்பா சீக்கிரமாக அதற்கான ஒரு விடிவு காலம் ஈரானுக்கு கிடைச்சிரும் அணு ஆயுத நாடாக ஈரான் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஈரான் ஹூதி அப்படிலாம் சொல்லும்போது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் மட்டும் கிடையாது இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் பெரிய அளவில் நீண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சரி ரஷ்யா தான் இப்போ யுத்தம் செய்கிறாங்க யூரோப்பு எல்லா நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறார்கள் அப்ப கண்டிப்பாக ரஷ்யா டந்து ஸ்டீல் யூரோப் வாங்கியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்டால் தவறு மிக 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 பெரிய தவறு ஸ்டீல் அதாவது எக்ஸ்போர்ட் டூ யூரோப் அப்படிங்கிறதுல ரஷ்யா முன்னிலையில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மே மாதம் இந்த இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பார்க்கும்போது யூரோப்புக்கு அதிக அளவு ஸ்டீலை ஏற்றுமதி செய்த நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள் தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு மட்டும் டோட்டலாக முந்நூற்றி எழுபத்தி மூணு மில்லியன் யூரோஸுக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஏப்ரல் மாதம் வரை இருபத்தி ஒன்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த நாடு கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெதர்லாந்தும் இத்தாலியும் தான் எக்ஸ்போர்ட் டு நெதர்லாந்து அப்படின்னு சொல்லும்போது செவன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ஏழுலேருந்து எட்டு மடங்கு கூடுதலாக என்ன செய்கிறாங்க ஸ்டீல் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு தேவையான ஸ்டீல் ரஷ்யாட்டு தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நெதர்லாந்து சொல்லலை இத்தாலி சொல்லலை இல்லை யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் சொல்லலை இது எல்லாம் உண்மையாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னா இந்த வார் என்ஜினுக்கு இல்லாட்டி வார் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு தேவையான பணம் ரஷ்யாவுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் அதே மேற்குலக நாடுகள்லேருந்து தான் கிடைக்குது யூரோப் மறுபடியும் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய்க்கு தடை விதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் பெர் டே ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸுக்கு தடை விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்கிறார்கள் கண்டிப்பாக யூரோப்பில் பெரிய அளவில் இப்போ வெப்பநிலை அப்படிங்கிறது வந்திருக்கும் கல்ஃப் ரீஜன்லையும் வெப்பநிலை அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் எகெய்ன் அண்ட் எகெயின் அந்த பேரல்ஸ் இல்லை இல்லை கச்சா எண்ணெயினுடைய தடை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கும் சரி இது எப்படி ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் ஆயில் பர் டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூம்பர்கினுடைய ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய ஆயில் அப்படிங்கிறதோ இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ஆயிலை சுமந்து வரக்கூடிய நாங்க இந்த மாதிரி தடை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிரிட்டிஷ்னுடைய நியூ பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் சோ இந்த கெய் ஸ்டார்மர் அவர்கள் சொன்னதுனாலயோ என்னவோ பெரிய அளவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கச்சா எண்ணெய் இல்லாட்டி ஆயில் ரஷ்யாவினுடைய கப்பல்கள் இது எல்லாமே தடுத்து நிறுத்தப்படுகின்றன இது நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் பெரிய அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ கச்சா எண்ணெய் ஆல்ரெடி ஒவ்வொரு நாட்டுக்காக கொண்டு போய் வர்றது இப்போ நீங்கள் சூயஸ் கெனால் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம் டூ பில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்து விட்டது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் குறைந்திருக்கிறது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கலெல்லாம் தாண்டி ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் சரியாக யூரோப்புக்கு இருந்துச்சு இல்லை ரஷ்யாவினுடைய ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் தடுக்க போகிறோம் இனி ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் எங்களுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உலக அரசியலில் ஏற்படுத்தலாம் ஸோ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு அவங்க கட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த பதினேழு லட்சம் பேரில் அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா இதை இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இதை நம்பி இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசாங்கங்கள் இது எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும் சொல்லப்போனால் ஒரு அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கச்சா இன்றைக்கி இருக்குது அதுவும் இந்த பதினேழு லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு நாங்கள் கட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யூரோப்பினுடைய இந்த முடிவு அவங்களுக்கு அவங்களே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கன்னி வெடி அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணி வெடியிலேருந்து யூரோப் தப்பிக்குமா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியா ரஷ்யா நட்பை ரொம்ப நாடுகள் விமர்சனம் பண்ணுறாங்க இந்தியா என்ன செய்ய போகிறாங்க இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ரஷ்யா கண்டிப்பாக இந்தியாவை ஏமாத்திடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் பார்க்க நேரிடுகிறது இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய புட்டினவர்களும் மோடி அவர்களும் சந்தித்து கொண்டது ஒன்பது அக்ரிமெண்ட் சைனானது எல்லாமே தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நாளைக்கு வியூகத்தில் வரப்போகுது ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னும் இந்தியாவுக்கு ஆதரவாக எதிராக ரஷ்யா ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் நாளைய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்றைய வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்